ஹாய் சில்ட்ரன்ஸ் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் த்ரீயில் ஸ்டாட்டிஸ்டிக்கில் மீடியன் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ தேர்டு டேர்மில் ஃபிஃப்த்து லெசன் ஸ்டாட்டிஸ்டிக்கில் மீன் மீன் மீடியன் அண்ட் தென் மோடு இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அரித்மேட்டிக் மீன் பார்த்தோம் ஸோ அரித்மேட்டிக் மீன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் உடற்பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஸோ கொடுத்துருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்சர்வேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்றத ரைட் பண்ணுவோம் ஸோ அது என்ன அப்படின்னா அரித்மேட்டிக் மீன் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட் ஸோ ஃபஸ்ட்டு மோட் அப்படின்னா எப் என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் லிசன் பண்ணுங்க ஸோ மோட் அப்படின்னா சம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரே நிறையா நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணுவோம் விச் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கஸ்ட் நம்பர் ரைட் பண்ணிக்கணும் ஸோ ரைட் பண்ணிவிட்டு எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வருதோ ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் தி நம்பர்ஸ் எது ரிப்பீட்டடாக வருதோ அதுதான் அதோடைய மோட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் கேர்ஃபுல்லி சில்ட்ரன்ஸ் ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி கிவன் செட் ஆஃப் நம்பர்ஸ் ஸோ கொஞ்சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மோடு என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும் ஓகேங்களா லிசன் அரேஞ்சிங் தி நம்பர்ஸ் இன் அசென்டிங் ஆர்டர் வித்தவுட் லிவிங் எனி வேல்யூ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸில் எந்த வேல்யூமே எந்த நம்பருமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா நம்பருமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அசென்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும் விச் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பருக்கு ரைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன த்ரீ த்ரீ வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது ஒன் டூ டூ டைம்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் த்ரீ போடணும் ஸோ அது மாதிரி கவுண்ட் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் வரைக்கும் ரைட் பண்ணுறான் ஓகேங்களா ஸோ ரைட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா த்ரீ வந்து டூ டைம்ஸ் இருக்குது ஃபோர் ஆல்சோ டூ டைம்ஸ் ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் இருக்குது ஃபைவ் ஸோ செவன் பார்த்தோம் அப்படின்னா டூ டைம்ஸ் நைன் ஒன் டைம் இருக்குது டென் டூ த்ரீ டைம்ஸ் இருக்குது டுவெல் டூ டைம்ஸ் இருக்குது சிக்ஸ்டீன் ஒன் டைம் டுவெண்ட்டி ஒன் டைம் ஸோ இதில் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக இருக்குது ஸோ அப்போ இந்த கொஷினுடைய மோடு என்ன அப்படின்னா ஃபைவ் தான் ஓகேங்களா ஸோ மோட் ஆஃப் திஸ் டேட்டா டேட்டா அப்படின்னா சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்னால் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸில் மோடு எது அப்படின்னா ஃபைவ் ஏன் ஃபைவ் தான் மோ மோட் அப்படின்னா அதுதான் நிறையா டைம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு இல்லைங்களா ஸோ மோட் அப்படின்னா எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்குதோ அதுதான் மோட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் அரித்மேட்டிக் மீனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நிறையா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நியூமரேட்ல ஆட் பண்ணி போட்டுட்டு டினாமினேட்டரில் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்டிங் போட்டு டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அரித்மேட்டிக் மீன் ஈக்குவல் டு ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அது என்னது அரித்மேட்டிக் மீன் ஸோ மோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட்டு அசென்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணும் அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் நம்பர் ஸோ அது மாதிரி ரைட் பண்ணிவிட்டு எந்த நம்பர் ரிப்பீட்டடாக அதிக டைம் வருதுன்னு பார்க்கணும் ஸோ எந்த டைம் ரிப்பீட்டட் எந்த நம்பர் ரிப்பீட்டாக வருதோ அதுதான் மோட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் புரியுது சில்ட்ரன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எஸ் வெரி குட் சில்ட்ரன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தி மார்க்ஸ் அப்டைன்டு பை லெவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் இன் ஏ டெஸ்ட் ஆர் ஸோ லெவன் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு டெஸ்ட் எழுதியிருக்காங்க அந்த டெஸ்ட்டில் லெவன் ஸ்டூடெண்ட்ஸோடய மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன மார்க்ஸ் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ டூ ஃபிஃப்டீன் தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் அண்டு ட்வெண்ட்டி த்ரீ ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி மார்க் ஸோ இந்த மார்க் இந்த மார்க்கோடைய மோடு என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ சேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கதை அசென்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிவிட்டு எந்த நம்பர் ரிப்பீட்டாக வந்திருக்கோ அதுதான் நம்ம வந்து மோட் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் அரேஞ்சிங் தி கிவன் மார்க்ஸ் இன் அசென்டிங் ஆர்டர் ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் இந்த லெவன் நம்பர்ஸில் எந்த நம்பருமே மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும் ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரைட் பண்ணிவிட்டோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா டூ வந்து ஒன் டைம் விச் மீன்ஸ் ஒருத்தர் பையன்தான் டூ எடுத்திருக்கான் இன்னொரு ஃபிஃப்டீன் வந்து ஒரு பையன்தான் எடுத்திருக்கான் ஸோ நைன்டீனும் ஒருத்தனாக எடுத்துருக்கான் ட்வெண்ட்டி ஒன்னும் ட்வெண்ட்டி ஒன் மார்க்கும் ஒரு பையனாக எடுத்திருக்கான் ட்வெண்ட்டி த்ரீ மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ மார்க்ஸ் ஃபோர் மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க இல்லைங்களா ஸோ டென் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு பையனாக எடுத்துருக்கான் தேர்ட்டி ஃபோரும் ஒருத்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருக்காங்க தேர்ட்டி எயிட் மார்க்கும் ஒருத்தவங்க தான் எடுத்திருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தான் ஃபோர் மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க இல்லைங்களா ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் எவ்வளோ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீனு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த சம்மோடைய மோடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தான் ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாயிருக்கு இல்லைங்களா ஸோ க்ளியர்லி டுவெண்ட்டி த்ரீ அக்கர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹென்ஸ் மோட் ஆஃப் தி மார்க் இஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ டுவெண்ட்டி த்ரீ தான் ரிப்பீட்டடாக நிறைய டைம் வந் வ எடுத்திருக்காங்க ஸோ இந்த சம்மோடைய மோடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ் எஸ் வெரி குட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் செவன் பாருங்களேன் ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி ஃபாலோவிங் டேட்டா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா மோடு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணும் ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணோம் அப்படின்னா இருக்கிறத ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன ஒன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு நம்பர் ஒன் டுவெண்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு நம்பர் ஒன் தேர்ட்டி டூ நெக்ஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன் எயிட்டி ஸோ ஸ்மாலஸ்ட் டூ பிக்கஸ்ட்டு ரைட் பண்ணிட்டோம் இதில் எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே ரிப்பீட்டடாக வரல இல்லைங்களா எல்லாமே ஒரு 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 டைம் தான் வந்திருக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் டைம் தான் வந்திருக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டைம் தான் வந்திருக்கு ஒன் தேர்ட்டி டூவும் ஒன் டைம் தான் வந்திருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவும் ஒன் டைம் தான் வந்திருக்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸும் ஒன் டைம் தான் வந்திருக்கு ஒன் எயிட்டியும் ஒன் டைம் தான் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ரிப்பீட்டட் நம்பர் இல்லை அப்போ இந்த சம்முக்கு என்ன வரும் தேர் இஸ் நோ மோட் தேர் இஸ் நோ மோடு டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் ஸோ ரிப்பீட்டட் மோடை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணும் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிவிட்டு எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு பார்க்கணும் எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதுதான் அதோடைய மோடு சப்போஸ் கொடுத்துருக்க கொஷினில் எந்த நம்பருமே ரிப்பீட்டட் நம்பர் வரல அப்படின்னா தேர் இஸ் நோ மோட் அப்படின்னு ட்ரை பண்ணும் லிசன் பண்ணுங்களேன் ஃப்ரம் தி எபோ டேட்டா மேலே கொடுத்துருக்க டேட்டாவில் வி கேன் சி தர் இஸ் நோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேல்யூஸ் இன் தி கிவன் டேட்டா மேலே கொடுத்துருக்க டேட்டாவில் எந்த ஒரு நம்பருமே நம்மளுக்கு ரிப்பீட்டேஷன் நம்பர் கிடையாது விச் மீன்ஸ் ரெண்டு தடவை மூணு தடவை அப்படின்னு எந்த நம்பருமே கிடையாது ஸோ ஈச் அப்சர்வேஷன் அக்கர்ஸ் ஒன்லி ஒன்ஸ் எல்லா நம்பருமே எப்படி வந்திருக்கு ஒரே ஒரு தடவை வந்திருக்கு ஸோ தர் இஸ் நோ மோடு ஸோ இந்த கொஷனுக்கு மோடு கிடையாது டூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் எஸ் வெரி குட் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா மோடில் செம்மா கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் தி மோட் ஆஃப் மோட் ஆஃப் தி ஃபாலோவிங் டேட்டா அதாவது இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேலி மார்க் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ டேலி மார்க் எப்படி போடுறது அப்படின்றத ஃபை சொல்லித்தரேன் லிசன் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் அதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க இடத்துல எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கணும் ஸோ டுவெல்லு தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லைங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ டுவெல் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் வந்துருக்கு ஸோ இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட ரேஞ்ச் பார்க்கணும் விச் மீன்ஸ் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எது இருக்கிறது பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்குறோம் ஸோ இருந்து கொடுத்துருக்கத்துலேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் டுவெல் பிக்கஸ் நம்பர் நைன்டீன் ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க தி ஹோல் டேட்டா ரேஞ்சஸ் ஃப்ரம் டுவெல் டு நைன்டீன் டுவெல்லேந்து நைன்டீன்குள்ளே தான் இருக்குது ஸோ அப்சர்வேஷனில் பார்த்தோம் அப்படின்னா டுவெல்லேருந்து தேர்ட்டீன் வரைக்கும் எழுதிக்கிறோம் டேலி மார்க் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி ஸோ டேலிமார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா டுவெல்லு டுவெல் வந்து எத்தனை டைம்ஸ் இருந்துச்சு ஃபோர் டைம்ஸ் இருந்துச்சு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டுவிட்டு அதோடைய ஃப்ரீக்வன்சியில் ஃபோர் அப்படின்னு ட்ரைட் பண்ணும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன் தேர்ட்டீன் எத்தனை டைம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டுட்டு ஃப்ரீக்வன்சியும் அதே ஃபோர் தான் வரும் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் ஃபோர்டீன் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் வந்துருக்கு ஸோ ஃபோர் டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போடணும் ஃபைவ் டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபிஃப்த்து ஒன் க்ராஸில் வரணும் ஃபிஃப்த்து ஒன் டென் ஒன் டென்த்து ஒன் ஃபிஃப்டீன் அதாவது ஃபைவ் டிஜிட்டில் வர சாரி ஃபைவ் மல்டிப்ளிகேஷன்ஸ் வர்றது எல்லாமே இப்படி க்ராஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ எப்படி டேலிமார்க் போடணும் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து வந்து அடுத்த காலமில் ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு லைனில் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நெக்ஸ்ட்டு லெவன் அடுத்ததில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபைவ் மல்டிபிள் பண்ணுறது எல்லாமே இது மாதிரி கேன்சல் கிராஸில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டுலேருந்து சிக்ஸ் செவன் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்சர்வேஷன் டாலிமார்க் அண்டென்ட் ஃப்ரீக்வன்சி போட்டுட்டு ஃப்ரீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும் ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் எயிட் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டீன் தேர்ட்டீன் ப்ளஸ் நைன் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டூ தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி டூ ஸோ இதோடய நம்மளுக்கு இந்த சம்முடி ஃப்ரீக்வன்சி என்ன வந்திருக்கு அப்படின்னா தேர்ட்டி டூ Which விச் மீன்ஸ் இதில் டோட்டலாக டூ நம்பர்ஸ் இருக்கும் கவுண்ட் பண்ணி பார்க்கலாங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் 14, ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் 20.

ஃபோர் ஃபைவ் அப்படி தான் இருக்குது ஸோ இருக்கிறதுல பிக்கஸ்ட் ஃப்ரீக்வன்சி நயன் தான் இருக்குது ஸோ நைன்க்கு நேராக அதோடைய அப்சர்வேஷன் பார்க்கணும் ஃபிஃப்டீன் அப்போ இருக்கிறதுல எந்த நம்பர் ரிப்பீட்டட் நம்பர் ஃபிஃப்டீன் தான் ரிப்பீட்டட் நம்பர் ஸோ இந்த சம்மோடைய மோட் ஆஃப் தி டேட்டா என்ன அது ஃபிஃப்டீன் தான் ஓகேங்களா ஸோ ஃப்ரீக்வன்சியில் எது பிக்கஸ்ட்டுன்னு பார்த்து அதுக்கு நேராக அப்சர்வேஷன்ஸ் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ தி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் நயன் விச் கரன்ஸ்பான்ஸ் டு தி வேல்யூ ஃபிஃப்டீன் ஸோ நைன் ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி வந்து நைனு அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் சென்சி மோட் ஆஃப் தி டேட்டா இஸ் ஃபிஃப்டீன் ஓகேங்களா ஸோ நார்மலாக சம் கொடுத்தாங்க அப்படின்னா அசன்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிவிட்டு என்ன நம்பர் ரிப்பீட்டடாக வருதோ அதுதான் அதோடைய மோட் அப்படின்னு ரைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதுவே டேலி மார்க்கில் போட சொன்னாங்க அப்படின்னா அதோடைய ரேஞ்ச் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும் எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகி எந்த நம்பரில் முடியுது அப்படின்ற ரேஞ்சு ரைட் பண்ணிவிட்டு அப்சர்வேஷனில் அதை எழுதிக்கணும் அதுக்கு நேராக டேலி மார்க் டேலி மார்க் பொறுத்த வரைக்கும் எத்தனை டைம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்றத டேலி மார்க்கில் போடுவோம் ஃப்ரீக்வன்சில் டேலி மார்க்கோடைய கவுண்டிங் ஃப்ரீக்வன்சியில் போகணும் ஓகேங்களா ஸோ ஃப்ரீக்குவன்சியில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஹையஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நேராக அப்சர்வேஷன் என்ன இருக்குதோ அதுதான் அந்த சம்மோடைய மோடு டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ் எஸ் எனிபடி ஹாவ் டவுட் ஆஸ்க் மீ ஓகே தேங்க் யூ சில்ட்ரன்ஸ் டேக் கேர்